ஜெயம் சிப்சன் முடிச்சு நான் ஹாஸ்பிடல் கொண்டு போறேன் விஜய் வந்தா வர சொல்ல போயிடுங்க சீக்கிரம் வர சொல்ல நம்ம ஜெயம் விஷம் குடிச்சு விஷம் குடிச்சா வாந்தி வருமே அதே இப்போ ஆம்புலன்ஸ் ஹாஸ்பத்திரி போய் எந்த ஹாஸ்பிடல் கோஷ ஹாஸ்பத்திரி தேவகி ஹாஸ்பத்திரி வா பின்னாடி வரு டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல விஷத்தை எடுத்தாச்சு எங்கனையா விஷத்தை எடுத்தது உறிஞ்சோ அல்ல சிரிஞ்சோ ஜீவனுண்டு என்ன மோகன் இந்த ஜேம்ஸ் பை எந்த வம்புக்கு போக மாட்டானே அவன் ஏன்டா விஷம் குடிச்சா டேய் நம்ம ட்ரீம் கேர்ள் சொப்னாவுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான் ஜேம்ஸா ஆமாடா அவ பிரின்சிபல்ட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டா பிரின்சிபல் இவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு ஆமாடா அவன் பையன் பாய்சன் சாப்பிட்டா ஐயோ நாம காலேஜ் வர்றது நாலேஜ்க்காக இவன் பாய்சன் குடிச்சு டேமேஜ் பண்ணிக்கிறான் டேய் உன்ன மாதிரி அப்பாவி ஆம்பளங்களை தான் பொம்பளங்க லவ் பண்ணுவாங்க நீ ட்ரை பண்ணி பாறானே எவனோ ஒருத்தன் ரேக்கி விட்டான்டா கரெக்ட் என்ன உண்ணி சங்குண்ணி எந்தா எந்தா அப்படி நோக்குனது ஐயோ நான் யாரையும் கலப்ப விடலையோ இப்ப எங்கடா அந்த சொப்பன பைத்தியக்காரி அவ பாய்சன் சாப்பிட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சீக்கிரம் வாங்க டைம் ஆச்சு எங்கடி சினிமாக்கு உனால எந்த நிலைமைக்கு ஆளா இருக்க பத்தியா லிங் மீ நான் அவசியத்தை கொடுத்து குடிக்க சொன்னேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா விஜய் டேய் நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு இல்ல ஷூர் இன்னொருத்தன் பொண்டாட்டி காதல் கடிதம் எழுதினதா தப்பு உனக்கு எழுதின என்ன தப்பு நீ என்ன கல்யாணமே வேணான்னு கண்ணியா காலம் கழிச்சிட போறியா எவனோ ஒருத்தனை மயக்கி மடியில போட்டு ஆட்டி படைக்க போறவ தானே அது ஜேம்ஸ் ஆர் தான் என்ன எனக்கு பொருத்தம் பார்த்து கட்டி வைக்க எங்க அப்பா இருக்காங்க இதே பதில இவங்க கிட்ட சொல்லிட்டு அவன் எழுதுன லவ் லெட்டர் நீ கிழிச்சு போட்டுக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு உன்னை யார் போய் பிரின்சிபல் கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்லுது அவர் இவனுக்கு டிசியை கொடுத்துட்டார் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பிரின்சிபல் டிசியை திரும்ப வாங்கணும் இவன் மறுபடியும் காலேஜுக்கு வரணும் அது எப்படி நீ இத புடி நான் சொல்றபடி பிரின்சிபலுக்கு ஒரு லெட்டர் எழுது இந்த பொண்ண தூக்கிட்டு போய் கட்டாயப்படுத்தி லெட்டர் எழுதி வாங்கிருக்கியே அது என்ன நியாயம் அப்படி நடந்திருக்குமோன்னு நீங்க கற்பனை பண்ணி பாக்குறீங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஜேம்ஸும் இந்த பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க அதற்கான சாட்சி உங்க டேபிள் மேல இருக்க ரெண்டு லெட்டரும் இந்த உண்மை தெரியாத நீங்க ஜேம்ஸ தண்டிச்சிட்டீங்க இப்போ நீங்க ஜேம்ஸ திரும்ப சேர்த்துக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் சேக்கலனா நாளைக்கு எந்த மானவனும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டான் மிரட்டறியா எச்சரிக்கிறேன் ஜேம்ஸ மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துக்கலனா நாளைக்கு சாத்வீக போராட்டம் அது வந்து காலேஜ் சரித்திரம் காணாத முறையில் காலையில 10 மணிக்கு நிர்வாண ஊர்வலம் ஆம்பளைங்க மட்டும் இப்படியாவது இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துங்க சார் நம்ம குரல் பிரின்சிபல் காதுக்கு எட்டல அதனால நாம திட்டமிட்டபடி நிர்வாண ஊர்வலத்தை ஆரம்பிப்போம் எடா லேடிஸும் சேர்த்துக்கலாமே 1 2 3 ஐயோ எடா போலீஸ் Sorry, officer. We don't take orders from anybody. நாங்க உங்களுக்கு சல்யூட் அடிக்க சப்ஆர்டினேட்ஸ் இல்ல. உங்ககிட்ட இருந்து நான் சல்யூட்டை எதிர்பார்க்கிறேன். ஆனா காலேஜுக்குள்ள இந்த மாதிரி அசிங்கமா நடக்க கூடாது. இது அசிங்கம் இல்ல சார். சாத்வீக போராட்டம். பண்ணா கட்டி. இந்த காலேஜில இடம் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்க அப்பாவை கேட்டு பார்த்தா தெரியும். ரெண்டு தலைமுறையா இந்த காலேஜ் எந்தவித கெட்ட பேர் இல்லாம நடந்துகிட்டு வருது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஊர்வலத்தை நடத்தி இந்த காலேஜுக்கு கலங்கு கற்பிக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். நான் ஒரு போலீஸ் ஆபீசர்ங்கிற முறையில இத சொல்லல இந்த காலேஜில படிச்ச பழைய மாணவன்ங்கிற முறையில சொல்றேன்
எல்லாரும் சட்டை போட்டுட்டு உள்ள போங்க. ஜேம்ஸ் மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துக்க சொல்லுங்க. இப்பவே உள்ள போறோம். கல்லூரி நிர்வாகத்துல நான் எப்படி பதறிட முடியும்? அது செய்ய முடியாது நீங்க. ஏன் சார் அனாவசியமா இங்க போராட்டத்துல வந்து தலையிடுறீங்க? உங்க ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் லவ் லெட்டர் எழுதுறது தப்புதானே? அது எப்படி சார் தப்பாகும்? மனசுல காதல் வந்துருச்சு அதை தெரியப்படுத்தணும். லெட்டர் எழுதுறது தவிர வேற ஏதாவது கௌரவமான வழி இருந்தா நீங்களே சொல்லுங்களேன். என்கிட்ட கேக்குறியா? கோச்சுக்காதீங்க சார், நான் ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட கேக்கல. நீங்க அந்த கல்லூரிக்கு பழைய மாணவர்ங்கிற முறையில கேக்குறீங்க. தற்கொலை முயற்சி சட்டப்படி குற்றம். அதுக்காகவே உன் ஃப்ரெண்ட் ஜேம்ஸ் நான் கைது செய்திருக்கணும். அப்ப இந்த நிர்வாண ஊர்வலம் உங்க ஆபீஸ் முன்னாடியே நடந்துருக்கும். அட்டு என்னையே மிரட்டுறியா? சாரி சார், நீங்க படிச்ச காலத்துல காலேஜுக்குள்ள எவ்வளவு தகரா நடந்தாலும் போலீஸ கேம்பஸ்க்குள்ள விட்டது இல்ல. ஆனா இப்போ காக்கி சட்டையோட நீங்க தாராளமா உள்ள வந்திருக்கீங்களே, இதுல இருந்து தெரியல நாங்க உங்களை மிரட்டலன்னு. உங்ககிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். லுக் ஹியர் மேன், மரியாதையா சட்டையை போட்டுக்கிட்டு காலேஜுக்குள்ள போக போறீங்களா இல்லையா? சாரே, நாங்க ஸ்டூடண்ட்ஸ் சட்டுனி யாரையும் லீடர்னு ஏத்துக்கிறது இல்லையா? ஏத்துனுட்டா இறக்குறதும் இல்லையா? இப்போ எங்கட லீடர் விஜய், அவன் எது சொன்னாலும் அதுதான் கேக்கும். ஈ காலேஜில் எங்களுக்கு நாலேஜ் மட்டும் பத்தாது, பிரஸ்டீஜும் வேணும். அதான் எங்கட சென்டிமெண்ட். சார், உங்க டிவைட் அண்ட் ரூல் பாலிசி எங்ககிட்ட பலிக்காது. உங்களுக்கு வேணா ஒரு அரை மணி நேரம் டைம் தரோம். இந்த போராட்டம் தொடராம தடுக்க ஏதாவது வழி இருக்கான்னு நீங்களே பிரின்சிபால்ட்ட பேசி பாருங்க. ஓகே, I will try. எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்களே. உட்கார்ந்த வணக்கடி, போராட்டம் நடக்காதே. அந்த போலீஸ் ஆபீசர் எதையோ பேசி யாத்தையெல்லாம் நிராசையாக்கிட்டாரு. மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், உங்க பிரின்சிபல் பெரிய மனசு பண்ணி இந்த பழைய மாணவருடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டார். உங்க ஃப்ரெண்ட் ஜேம்ஸை மறுபடி காலேஜுக்குள்ள சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். யூ கேன் கோ. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன கண்டா நடுங்குவாங்க. எல்லாத்துக்கு முன்னாடி இந்த ராஸ்கல் என்ன கேட்டா தெரியுமா? காதலை வெளிப்படுத்துறதுக்கு கடுதாசி எழுதுறத தவிர கௌரவமான வழி என்னன்னு என்னையே கேட்கறான். வாட்ட சாட்டமா பெத்து விட்டுருக்கீல. நிர்வாகமா ஊர்வலம் போவாராம். அது எங்க ஆபீஸ்க்கு முன்னால, அதை நாங்க பாக்கணுமா? அப்பவே பல்ல தட்டி கையில கொடுத்துருப்ப ராஸ்கர். நியாயம் என் பக்கம் இருந்ததுனால சும்மா இருந்துட்டீங்க. எதிரா நியாயம்? ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் பலவந்தமா அவகிட்ட கடுதாசி எழுது வாங்குறதா நியாயமா? அந்த பொண்ணுக்கு சட்டம் தெரியல, அவளை சும்மா விட்டுட்டா. என்ன கடத்திட்டு போயிட்டான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தான்னு உன்னை பட்டைய கிளப்பி 3 வருஷம் கம்பி என்ன வச்சிருப்பான். ஐயோ, ஏன் பா இப்படி எல்லாம் செய்யற? படிக்கிற பிள்ளைங்க செய்யற வேலையா அது? நல்ல உரைக்கிற மாதிரி கேளு கழுத. ஏமா, நீ காலேஜ்ல படிக்கும்போது உனக்கு ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதினான்னு சொன்னியே, அத நீ என்ன பண்ண? பிரின்சிபல் கிட்ட கொண்டு போய் கொடுத்த? இல்லையே, லெட்டர் எழுதினவங்க கிட்டயே அத திருப்பி கொடுத்து. இப்படி எல்லாம் லெட்டர் எழுதுறது 4 பேருக்கு தெரிஞ்சா தப்பு. அதனால நீங்களே முறப்படி எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்டுருங்கன்னு சொல்லிட்டேனே. உனக்கு லெட்டர் எழுதின இவருக்கு ஒரு நியாயம், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நியாயமா? பாத்தியா பாத்தியா, எதை எதை எவன் கிட்ட சொல்றதுன்னு உனக்கு கூட இது கிடையாது. கொஞ்சம் சும்மா இருங்க. ஏன்பா, உன் ஃப்ரெண்டு அவனை பிடிக்காத பொண்ணுக்கு தானே லெட்டர் எழுதிருக்கான், அது தப்பு தானே? பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு அவன் லெட்டர் கிழிச்சு போட வேண்டியதானே? ஏன் பிரின்சிபல் கிட்ட சொல்லி அவன் எதிர்காலத்தை பாக்கணும்? மடையா மடையா, பெண்கள் காலேஜுக்கு வர்றது படிக்கிறதுக்காக, கண்ட காவிரி பசங்க எழுதுற லெட்டரை எல்லாம் ரிசர்ச் பண்றதுக்காக இல்ல. மத்தவங்க எழுதுன காவிரி பசங்க நீங்க? ஏமா என்னடி ரசிகமா பேசுற? ஏ பாலு, அவங்க எனக்கு லெட்டர் எழுதுறதுக்கு லேட்டா இருந்துச்சுன்னா நானே உங்களுக்கு எழுதிருப்பேன். ஐயா, நீ சரியான இழிச்சவா. ஏமாந்துட்ட அவருக்கால மகா திமிழ் பிடிச்சவன். உலகத்துல அவளை விட அழகி யாரும் இல்லைன்னு பெரிய தலகணம். டேய், லெட்டர் எழுதுறது உன் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு என்ன கரிச்சு கொட்டுறேன். ஐயோ, இங்க பாருங்க, சின்ன தூங்கியே விழுந்துட்டான். அவருக்கு தெரிஞ்சது ரெண்டே வேலை, ஒண்ணு சாப்பிடணும்னு அடி தூங்கணும். உட்காருங்க. ஆமா, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யார்தான் கேட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க? திலீப் கண்ணா, திலீப் கண்ணா. இன்னும் கொஞ்சம் முள்ள கூப்பிடுறியம்மா. அதுக்கு மேல சத்தம் மட்டும் பயந்துருவான். சரியான பயந்தாங்குழி, அவள மாதிரியே பெத்திருக்கான். ஆமா, இவன் என்ன மாதிரியே பெத்துட்டேன் அதான் ஒண்ணும் தெரியாதவனா இருக்கிறான். ஐயாவோ உங்கள மாதிரியே பெத்துட்டேன் பாருங்க, அதான் நிர்வாண ஊர்வலம் போறேங்கிறாரு. நிர்வாண ஊர்வலம் போற அளவுக்கு அவருக்கு சகல வசதி இருக்கு, அதனால போறாரு. திலீப், ஒண்ணு இல்ல கண்ணா, அப்பாமா. ஏய், அங்க பாருடி, எக்கச்சக்கமா ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. டோன்ட் டிஸ்டர்ப் மீ, மை ஃபேவரட் கப்பிள் இஸ் பேட்டிங். எந்தாய் காலேஜ் வளர போர், பிஎஸ்சி சுவாலஜி வெறும் மிருகங்களை கண்டிட்டு.
ഭഗവതി ബോധി മരത്തടിയിലെ ഞാനോദയം വന്ന മാതിരി നാ അത് കാറിഡാറിൽ ഉക്കാന്ന് പഠിച്ചാ പാസ് പണു எல்லாம் எங்க குருசாமி தான். என்ன இது? இது சிவப்பு விளக்கு, இது என்னன்னு படிச்சு பார்த்தா தெரியும். என்னடா சிரிப்பு வேண்டு கிடக்கு? பொம்பளை காலு தெரிஞ்சா எல்லாத்தையும் மறந்து இழிச்சிட வேண்டியதா? நாளைக்கு என் காலையும் ஷேவ் பண்ணிட்டு வரேன், அதை விட முழு முழுன்னு இருக்கும். அதையும் பார்த்து சரிங்கடா. சை, ஏய் மிஸ்டர், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பொண்ணுனா பூவும் பொட்டோட மங்களகரமா இருக்கணும். இப்படி அறையும் குறையுமா வந்தீனா அதுக்கு இதுதான். என்ன சின்ன பிள்ளை மாதிரி அவனை இதே மாதிரி உங்க எல்லாரும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்தல. நம்மட லேப் அசிஸ்டன்ட் ஆனா ரூனாக்கி பேரின்பன் மேலே ஒரு கண்ணாக்கும். டேய் சொல்ல மறந்துட்டடா, இன்டர் காலேஜ் மியூசிக் காம்படிஷன்ல நம்ம காலேஜ் சார்பா நீ தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். காலேஜ் பேரு கெடுக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சனா? டேய் விஜய், உன்னை விட்டு வேற ஆள் யாரா இருக்காங்க? பேரு கெடுக்கவா? அது இல்ல விஜய், நீ காலேஜில் சுத்தமாயிட்டு டேமிலில் பாடக்கூடியவா என்னையும் உன்னையும் விட்டா வேற யார் இருக்கா? அப்ப நீ ஆனே பாடலாம். இந்த பாருங்கப்பா, ஆடுறதா இருந்தா ஏதாவது தத்தக்காவதுக்கா நான் அடி சமாளிச்சிடலாம். பாட்டுன்னு வந்து வாய திறந்தா அத்தனை கழுதையும் ஒடியாந்துரும். வரட்டும், அத்தனை கழுதையும் கோரஸில் யூஸ் பண்ணிக்கலாம். டேய் பாடுறத பத்தி நீ கவலைப்படாத. நீ பாடுறேங்கறியா? வந்து எனக்கு வந்து இங்க அசிங்கம் பண்ணாம மறவா போடா. ஜேம்ஸ், ஐ வில் சிம்பிளி பேஷ் யூ, பீ குவைட். எடா விஜி, எனக்கு ஐடியா வந்து. உனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதோ வருமே. கேளடா, ப்ளே பேக். நாங்க சைடுல டேப்ல பாட்டெல்லாம் போட்டு செட்டப் பண்ணி வச்சுக்கிறோம். நீ ஸ்டேஜில் வெறுமை வாயசிச்சு லிப்பு கொடுத்தால் மதி. சப்தம் அனௌன்ஸ்மெண்ட் செய்ய வந்திருக்கு. இப்போ நாமெல்லாம் காலேஜுக்கு எதுக்காக வந்திருக்கோம்? நாலேஜுக்காக மட்டுமில்ல, நல்ல என்டர்டைன்மெண்ட்டும் வேணும். அதுக்காய்ட்டு வந்திருக்கு. எங்கட காலேஜின் பிரைமரி சிங்கர் விஜய் நன்னாயிட்டு பாடும். நீங்களாம் கேட்டு ரசிக்கணும். அதுவும் அவன் உங்க பிரின்சிபல் இருக்கான், அவனும் நன்னாயிட்டு கேட்டு ரசிக்கணும். நல்ல தமிழில் சம்சாரிச்சால் ஈ கோகனட் மண்டைக்கு மனசிலாவதில்லே. வானிலை அறிக்கை ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்று வானம் தெளிவாக இருப்பதால் சென்னையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் இடியுடன் பித்தளம் நீரை கண்ணி அப்பமாடவள் வரிய கை. We want Sukumar! We want Sukumar! We want Sukumar!
மாலை பொழுதினிலே மன்றத்து மேடையிலே சோலை குயில் ஒன்று சுதியோடு பாடுதம்மா பாலை பருவத்தாள் வண்ண பூங்குடியாள் வருவாளோ நீயும் நானும் சேர்த்தெடுப்போம் நான் பாடினால் நடனம் ஆடினால் ஒதுங்களும் பதுங்களும் வாடி அம்மா பாட்டெடுப்போம் வாத்தியத்த நீயும் நானும் சேர்த்தெடுப்போம் நான் பாடினால் நடனம் ஆடினால் ஒதுங்களும் பதுங்களும் பத்து மணி நேரம் போய் கத்துக்கிட்டேன் முத்து தமிழ் கீதம் கிட்டப்பாவும் சின்னப்பாவும் போல எட்டு கட்டை எட்டி நிற்க மேலே போட்டி போட்டு பாரு போட்ட பேர கேட்டு பாரு போட்டி போட்டு பாரு போட்ட பேரே கேட்டு பாரு கண்ணே என்ன நம்ம கச்சேரி கேளடி மானே மானே வாடியம்மா 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 பாட்டெடுப்போ பாத்தியத்த நீயும் நானும் சேர்த்தெடுப்போ நான் பாடினா நடனம் ஆடினால் ஒதுங்களும் பதுங்களும் வாடியம்மா வாடியம்மா பாட்டெடுப்போம் பாத்தியத்த நீயும் நானும் சேர்த்தெடுப்போம் நான் பாடினால் நடனம் ஆடினால் ஒதுங்களும் பதுங்களும் வாடியம்மா வாடியம்மா பாட்டெடுப்போம் பாத்தியத்த நீயும் நானும் சேர்த்தெடுப்போம் Thank you.
Welcome to our country, Mr. Jar. Thank you. Please. Thank you. Number Valley, you are not going to be here. You know, one month later, you are ready. Mr. Jar, you are a counselor, you are a punter. Evening, you are going to meet. Okay? Okay. Okay. Number Valley, Taimar Valley, Indra Edenum, Yerubutta in the Jordi Hilke, Yelava Samagaway, Thirumanam Narati Waka Padigrad. Either you would have put a chigaramana titum Yendavental. திரு கிருஷ்ணபிரசாத் அவர்களே இவர்கள் அனைவருக்கும் அயல் நாட்டில் வேலை வாங்கி தரப்போகிறார். இப்பொழுது ஐயா அவர்களே முன்னின்று இந்த திருமணங்களை நடத்தி வைப்பார். போன வருஷம் எங்க ஊர்ல வந்து இளவச திருமணம் நடத்தினாங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு வேலை வாங்கி தரேன்னு எங்கையோ அடிச்சுட்டாடுங்க. என் பொண்ணு உயிரோட இருக்கிறாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இப்ப இந்த சட்டானுங்க அதே நாடகத்தை இந்த ஊர்லயும் நடத்துறானுங்க. இதுல ஏதோ சுழ்த்தி இருக்கு. பாவி, அந்த மனித தெய்வத்தைய கொலை சொல்ற. தொண்டர்களே, தயவு செய்து அவர் அடிக்காதீங்க. மகாத்மா காந்திஜிக்கும் கென்னடிக்குமே துப்பாக்கி குண்ட பரிசா கொடுத்த பூமியில் அவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன். என்னை பத்தி யார் வேணாலும் விமர்சிக்கலாம். என் பேர்ல உங்களுக்கு ஏதாவது அன்பு பாசம் இருந்தா எனக்காக அவரை சும்மா விட்டுருங்க. அவருடைய குறை என்னான்னு கேட்டு நான் தீர்க்கிறேன். கல்யாணம் அமைதியா நடக்கட்டும். நான் வளர்க்கிற முதலைங்களை கூட்டத்துல கொதிச்சு போயிருந்த தொண்டருங்க கிட்ட இருந்து உன்னை நான் காப்பாத்துறேன். இப்ப கோபமாயிருக்கிற முதலைங்க கிட்ட இருந்து உன்னை யார் காப்பாத்துவா? இதுக்கு நல்ல தீனி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீயும் உன் மக போன இடத்துக்கு போ. மாட்டுக்கறி தான் போடுவீங்க? இன்னைக்கு மனுஷங்க போட்டீங்களா?
வெல் மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத் கல்யாணமான 25 பொண்ணுங்களை வித்து பணம் வாங்கியாச்சு. நாளைக்கு அவங்க கப்பல்ல புறப்படுறாங்க. கேஷ். ஹாவி. பாப்பா என் டைகருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உனக்கு பிரசன்டேஷன் இங்க இல்ல, ரூம்ல தனியா நான் வந்து கொடுக்கறேன். போ போமா தம்பி, கீழே பாப்பா வந்துடும். பிரசன்டேஷன் வேணா, ஒண்ணு வேணா, என்ன விட்டுடுங்க, தயவு செய்து என்ன விட்டுடுங்க. முடியாதுமா, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. என்ன டைகர் கேட்ச்? வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ பாம்பு கடிச்சோ நாய் கடிச்சோ அழகான இளம்பெண்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. பாம்போ நாயோ கடிக்கிறதா இருந்தா அழகான இளம்பெண்களை தேடி கடிக்குமா? சோ இது கொலைதாங்கிறது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும். ஆனா இதுவரைக்கும் நாம அதை கண்டுபிடிக்கல. இது வெளியே தெரிஞ்சுச்சுன்னா பொதுமக்களும் அரசியல்வாதிகளும் நம்மளை பார்த்து கைகொட்டி சிரிப்பாங்க. இன்னும் ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்கறேன். இத பத்தின புல் டீடைல் எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல அந்த வேலையை நானே கவனிச்சுக்கிறேன். ஹலோ, எங்க நீங்க வராம இருந்தீங்களோட பார்த்தேன். மோனிகா, எஸ் பாப்பா, டிஏ எங்க வந்திருக்காரு பாருமா. ஹலோ அங்கிள், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ அங்கிள். மீட் மை சன். யார் அங்கிள்? மை செகண்ட் பாய் திலீப். கொஞ்சம் ஷை டைப். எங்க கூட தான் வந்தா இங்க எங்கயோ. நானே கூட்டிட்டு வரங்க. ஓகே. தென் ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஏய், ஆர் யூ மிஸ்டர் திலீப்? ஆ, எனக்கு நான் என்ன பயம், இவ்வளவு நேரம் தான் மரத்துல இருக்க போறீங்க. இந்த நாய கொஞ்சம் துரத்திட்டீங்கன்னா நான் கீழே இறங்கிடுவேன். இதே எத்தனை ஜனம் ஒன்னும் செய்யாது. ஏய் போகல. ஹலோ எத்ராஜ். ஹலோ எத்ராஜ், என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் டிஏஜி நித்யானந்த். ஐ சி, ப்ளீஸ் டு மீட் யூ. நாய் இவர் எப்போ ஒன்னாதான் சுத்துவாங்க. நாயண்ணா இவருக்கு அவ்வளவு பிரியம். இவர் பரவாயில்ல, எனக்கு இன்னொரு பார்ட்னர் இருக்காரு, அவருக்கு பாம்புன்னா ரொம்ப பிரியம். அதோ அவரே வந்துட்டாரு. ஹலோ மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத். ஹாய், நம்ம டிஐஜி மிஸ்டர் நித்யானந்த். ஹலோ சார். பாரர், பில் கொண்டாங்க. பணம் கொடுத்தாச்சுங்க. யார் கொடுத்தா? நான் தான். வாட்? நீங்க யாரு?
எனக்கு பணம் கொடுக்கிறதுக்கு. ஏய், bring my purse. ஆ? நான் கொடுத்த எதையுமே திருப்பி வாங்குற பழக்கம் இல்ல. நானும் யார்கிட்டயும் ஓசில வாங்கி திங்கறது இல்ல. குட் பிரின்சிபல். அப்ப என்ன உன் புருஷனா ஏத்துக்க? என் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தா நினைச்சுக்கறேன். யூ ரைட். இவ்வளவு அழகான கையை எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியாம இருக்கே. மாணவ தலைவன் ஆக்கிறது எதுக்கு தெரியுமா? அழகான பெண்களை பத்தி தகவல் கொடுப்பேன்னுதான். அத விட்டுட்டு யாரோ ஒருத்திக்கு முத்தம் கொடுத்துட்டு எவன் கட்டி உடப்பட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இன்னைக்கு நடந்தது மறந்துருங்க, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு பெண்குட்டியை சிறப்பு விளக்கு கறின்னு சொல்றதோ அல்லங்க நோட்டீஸ் ஒட்டி வாடகைக்கு விடப்படும் சொல்றதோ எவ்வளவு கேவலமான விஷயம். அந்த அளவுக்கு நீ சொப்னையே கிண்டல் செஞ்சு பின் எந்தினா இப்ப பக்கத்து காலேஜில் போய் அவளுக்காக சண்டையிட்டு நம்ம காலேஜ் பொண்ணு நம்ம 1000 கிண்டல் பண்ணலாம். அதே சமயம் அடுத்த காலேஜ் பையன் வந்து நம்ம பொண்ணு கிண்டல் பண்ணா பேட்டா அவனை கிழிச்சிடணும். அண்ணே அண்ணே, அந்த சுகுமாரு அவன் காலேஜ் பசங்களோட லாரியில நம்ம காலேஜுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அப்படியா? வாங்க. இந்த நாட்டின் வருங்கால தலைவர்கள் நடு ரோட்ல கையில கட்டையோட. What a beautiful scene to watch. உங்க அறிவு கண்களை திறக்கிறதுக்காக தான் காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க, ஆனா நீங்க அத போர்க்களமா மாத்திட்டு இருக்கீங்க. ஒரு சூப்பர் குப்பர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா I can understand. ஆனா படிச்ச நீங்க ஒழுக்கத்திற்கு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டிய மாணவர் சமுதாயம் இப்படி நடந்துகிட்டா
நாடு எப்படி முன்னேறும் நாட்டில் எப்படி அமைதி நிலவும் தங்க மீரை பிடிக்க வேண்டிய தூண்டில்ல தவக்கலையை பிடிச்ச மாதிரி இருக்கு இப்பெல்லாம் குழந்தை பிறந்தோடலையே ஸ்கூல்ல சீட் ரிசர்வ் பண்ண பெற்றோர்கள் துடிக்கிறாங்க நீங்களா பெரிய மேதைகளா பெரிய டாக்டரா பெரிய விஞ்ஞானி ஆகணும்னு கனவு காண்றாங்க ஆனா நீங்க ரவுடி ஆகிறதுக்கு துடிச்சுக்கிட்டு எழுத்து விதைகள் உங்க உள்ளத்துல தூவப்பட்ட பிறகு செழிச்சு வளர்றது ஒரு தனி மனிதன் இல்ல ஒரு சமுதாயம் விலகு வளைய எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க நீ ஸ்டூடெண்டா ஏய் நீ குறுக்கு பெட்ட கோயில் இல்ல சோ ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற பேர்ல ரவுடி எலிமெண்ட்ஸ் உள்ள நுழைஞ்சிருக்கு உங்க ரெண்டு பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு இடையில ரத்தம் குடிக்க யாரோ வெளியில இருந்து வேலை செய்யறாங்க யார் அது ஹூல்கன் பாஸ்டர் ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளே வித் யூ எனிமோ ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கிறேன் எல்லாரும் இங்க இருந்து டிஸ்பர்ஸ் ஆயிடணும் இல்ல ஐ வில் ஓபன் ஃபயர் சென்ட் அவுட் என்னங்க உன் மகன் நம்ம குடும்ப பெருமையே கெடுத்துருவானோ பயமா இருக்கு சின்ன பிள்ளைதானே போக போக சரியா போயிடும் அந்த எண்ணத்துல தான் நானும் வாங்க துரை வாங்க எனங்க நேரமாச்சு சாப்பிடுவாங்க வாய மூடிட்டு பேசாம இரு ஏண்டா ராஸ்கல் ஒப்ப டிஐஜி நீ என்ன தவறு செய்தாலும் போலீஸ்கார கேட்க மாட்டாங்க தைரியம் தர உனக்கு அப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கிறதால தான் என்னை எப்ப பார்த்தாலும் ஒரு குற்றவாளியை பார்க்கற மாதிரியே பாக்குறீங்க இன்னொரு காலேஜுக்குள்ள பூந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேடா ராஸ்கல் அது குத்தம் இல்லையா எங்க காலேஜ் போனே அந்த காலேஜ் போய் நாலு பேருக்கு முன்னால முத்தம் கொடுத்தானே அது மட்டும் குற்றம் இல்லையா பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டியதானடா சாரி டார் நான் உங்க போலீஸையோ கோர்ட்டையோ நம்புறது இல்ல போலீஸ மதிக்காதவன் ரவுடியா இருக்கணும் இல்ல புரிக்கியா இருக்கணும் அதே மாதிரி நீ ஆயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்பா கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்தா அதை பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா அத பாக்குற ஒவ்வொரு குடிமகனும் ஒரு போலீஸ்காரனா மாறணும் நீங்க ஏன்டா போலீஸ்காரனா மாறணும் அதுக்காக தான் அரசாங்கத்துல சம்பளம் கொடுத்து எங்க வச்சிருக்காங்களே எங்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே சம்பளம் வாங்குறவங்க மட்டும் தான் நாட்டுக்கு நல்லது செய்யணுமா ரோட்ல போற ஒரு பொண்ணு ஒருத்த கைய பிடிச்சு எடுத்தான்னா போலீஸ் வர வரைக்கும் எங்களை பாத்துக்கிட்டு சும்மா நிக்க சொல்றீங்களா போலீஸ் வரத்துக்குள்ள தப்பு செஞ்சவன் தப்பிச்சிடுவான் அதுக்கப்புறம் அலைஞ்சு திரிஞ்சு அவனை கைது செய்வீங்க அவன் அரசியல்வாதி சிபாரசுலயோ இல்ல வக்கீலோட பேர்லயோ வெளியே வந்துடுவான் அதுக்கப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு போவீங்க கெடுக்கப்பட்ட பொண்ணு கோர்ட்டுக்கு வந்து வெக்கத்தை விட்டு நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்லுவானான்னு நினைக்கிறீங்க உங்க சட்டத்துக்கு சந்தேகமே இல்லாத அளவுக்கு சாட்சி வேணும் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு கேஸ் முடிக்கிறதுக்குள்ள கேஸ் போட்டவனுக்கு வயசாயிடும் அப்பா 70 கோடி மக்கள் வாழ்றது நாட்டுல 7.5 லட்சம் காக்கி சட்டக்காரங்க தான் இருக்காங்க சட்டமும் நீதியும் அவங்களால மட்டும்தான் காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறது தப்பு ஆஹா ஆஹா ஏசுமா நிக்கிற கைத்தட்டு பெரிய பிரசங்கம் பண்ணிட்டார் இடியட் சுத்தி வளைச்சு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்சல்ட் பண்றது அபிப்பிராயமா ஆஃபீஸ் போன் என் யூனிஃபார்ம் இங்க போட்டுட்டு இருக்கீங்களே என் தொப்பி ஸ்டிக்கங்க சாப்பாடு சாப்பாடு மண்ணா கட்டி போ உன் பிள்ளை நான் பேசிட்டாரே அதை கேட்டு வாய் ரொம்ப போச்சு இந்தாங்க என்ன பாணி வந்தது வராதமா அப்பா சண்டைக்கு எடுத்துட்டல சாப்பிடாமலே போயிட்டாங்க சாரிம்மா அப்பா இன்னும் சாப்பிடாம இருக்காருன்னு எனக்கு என்ன தெரியும் பசி தாங்க மாட்டாங்களே நான் என்ன செய்ய ஐயா அது வீடாவா ஆமாங்க நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுங்க அதையும் நீங்களே போட்டு ஐம் சாரி டாரி நீங்க சாப்பிடலன்னு தெரியாம இது வீடு இல்ல ஆபீஸ் இங்க வந்து டிஸ்டர்ப் பண்றது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல டாட் நீங்க சாப்பிடலையே நீங்க சாப்பிடலன்னா அம்மா சாப்பிட மாட்டாங்க அம்மா சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிடலன்னா தம்பி சாப்பிட மாட்டான் ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா செத்தா போயிடுவோம் எங்களுக்காக அப்ப சொல்றோம் உங்களால பசி தாங்க முடியாது என்னுடைய வீக் பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டேன்னே தபாக்கிறியா இந்த பாருங்கப்பா என்ன 2 அடி வேணாலும் அடிச்சிருங்க ஆனா சாப்பிடாம மட்டும் இருக்காதீங்க
அது பிடிப்பா உங்க அம்மா பெருமாறாம நான் என்னைக்கு சாப்பிட்டிருக்கேன் அதனால தான் அம்மாவை கூடவே கூட்டிட்டு வந்திருக்கேன் அம்மா உள்ள வரதுக்கு பயந்துகிட்டு ஏய் கரப்பா பூச்சிக்கிறதே உள்ள வா டாட் ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா டேய் உக்கார் சொல்லு நான் எந்த பரம்பரையில இருந்து வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் என் உயிரே போனாலும் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் என் குணத்துல தவறு இருந்தா சொல்லுங்க திருத்திக்கிறேன் ஆனா என் கொள்கைக்கு மட்டும் குறுக்க நிக்காதீங்க அப்படிங்க ஆகட்டும் உன் மகனை என்னமோ நினைச்சேன் தெளிவாவே இருக்கார் காப்பிடிச்சு பேரும் தெடிச்சு ஆரானது பாரதிய நாரி சாரி എന്റെ ഭാവതി ഏയ് അരി എന്താ ഒരു ബ്യൂട്ടിയോ ഞാൻ ഉങ്ക വിരുപ്പപ്പടിയെ പൂവച്ചി പുടവ കെട്ടിട്ട് വന്നിരിക്കേ പിടിച്ചിട്ടാ ഇവളോ അഴകയെ മറച്ച് അരകൊരു ആടയോട് അലങ്കോളമാ അളിഞ്ചിയെ ഇപ്പൊ എവ്വളോ അഴകാ ഇരിക്ക് തരുമാ என்ன லவ் லெட்டர் ப்ளீஸ் இது நீங்க பிரின்சிபல்ட்ட கொடுத்து கம்ப்ளைன்ட் பண்ணாலும் உங்க ஃப்ரெண்ட் மாதிரி நான் விஷம் சாப்பிட மாட்டேன் என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு இந்த லெட்டர் கிழிச்சு போட்ட கூட உங்களுக்கு என்ன பிடிக்கிற வரைக்கும் நான் லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பேன் ஐ லவ் யூ சோ மச் ஒன்று வெள்ளி குடமோ ரெண்டு மொத்தம் எடுத்தால் இன்று என்ன விலையோ Thank you.
அஞ்சுவதென்ன தொட்டது பாதி தோகை மேனி விட்டது மீதி வேண்டும் வாணி அஞ்சுவதென்ன உனக்கென்ன வேகம் தாங்காது வேகம் விளக்கோன்று வெள்ளி குடமோரென்று மொத்தம் எடுத்தால் இன்று என்ன விலையோ என்ன விலைதான் சொல்ல என்னை எடுத்தால் மெல்ல சொந்தம் எனவே கொள்ள பந்தம் இல்லையோ உங்க அப்பா சம்மதிச்சிட்டாரு எங்க அப்பா பரீட்சை ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி கல்யாணம் பேச்சு எடுத்தோம்னா கர்ஜிப்பாரு அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன நான் உங்க அப்பாவை நேர்ல பார்த்து நம்ம லவ் டேட்ட பத்தி சொல்றேன் அதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுங்கறதையும் சொல்ல போறேன் ஐயோ சப்னா அதெல்லாம் வேண்டாம் உங்க அப்பா வேணா நேர்ல பார்க்கணும் அவ்வளவுதானே நாளைக்கே ஊருக்கு புறப்படுவோம் ஓகே கிருஷ்ண பிரசாத் வந்துருச்சு Hi, Krishna Prasad. Did I keep you waiting? No, no, no. Please come. Oh, everything ready. Let's start. Let's start. Well done, well done. Thank you very much. போறீங்களா உனக்கு என்ன பைத்தியமா நீ தானே உங்க அப்பா ஊருக்கு வர சொன்னாருன்னு என்ன கூப்பிட்டு ஏன் இப்படி எல்லாம் பேசுற மிஸ்டர் விஜய் எப்படி உங்க ஃப்ரெண்ட் பாய்சன் சாப்பிட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுக்கணுமா அன்னைக்கு ரெட் லைட்டை வச்சு எல்லார் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினீங்கல்ல சப்னா என்ன இது ஏய் அன்னைக்கே சொல்லல என்னைக்காவது ஒரு நாள் உங்க எல்லார் முன்னாடி இந்த ஆளை நான் அவமானப்படுத்துவேன் இதான் சந்தர்ப்பம் பழிய தீர்த்துக்கிட்டேன் ஹலோ எஸ் நான் தான் பேசுறேன் சின்னையா என்ன நம்ம பெரிய ஐயாவுக்கு ஏதோ விபத்து நடந்து ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்க விஜய் உங்க அப்பாவுடைய முதுகுல நாலஞ்சு குண்டு பாஞ்சிருக்கு உடனே ஆபரேஷன் செஞ்சாகணும் விஜய் விஜய் டாக்டர் என்ன சொன்னார் விஜய் உங்க மஞ்ச குங்குமத்துக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொன்னாலுமா தைரியம் வருமா Thank you.
மிஸ்டர் நித்யானந்தத்தை காப்பாத்துறதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட் சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். தேங்க்யூ மிஸ்டர் விஜய். டாக்டர் உங்க அப்பாவை இன்னும் ரெண்டு நாள் நீங்க வீட்டு கூட்டு போலாம். ஓகே. பார்வதி படி பத்தாச்சு, ஆபீஸ்க்கு தரமாச்சு. என் யூனிஃபார்ம் எங்கே, என் கெப் எங்கே, என்னுடைய ஸ்டிக் எங்கே? கம் ஆன் கம் ஆன் ஐசே. இதோ வந்துட்டேங்க. என்ன தொப்பிய கீழே போட்டேன். ஒண்ணுல்ல அப்படியே பழக்கமாயி போச்சு. நடக்க முடியாதுங்கிறது எனக்கு மறந்து போச்சு. காலையில 10 மணி அடிச்சோடனே இப்படிதான் லவோ லவோன்னு சத்தம் போடுவேன். உங்க அம்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓடி வருவா, மாட்டி விடுவா, ஆபீஸ் போவேன். ராத்திரியோ பகலோ எப்ப வருவோம்னு எனக்கே தெரியாது. 30 வருஷம், 30 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ், 30 கோல்டன் இயர்ஸ். நீ தான் அடிக்கடி சொல்லுவியே வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறீங்க, வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு. இனிமே நான் பர்மனண்டா உங்களோட வீட்டிலேயே தான் இருக்க போறேன். மகனே என் சுட்டான் பாரு, பின்னால இருந்து சுட்டான், பின்னால சுட்டான், கவர்ஸ் கவர்ஸ் பின்னால இருந்து சுட்டாண்டி. உடனே நான் கீழே விழுந்துட்டேன், மயக்கம் போடல, குளிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்ப எனக்கு எல்லாம் தடவை தொழிச்சு நீ நீ போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டே தாப்புல வந்துகிட்டே இருக்கேன். என்ன சுட்டவனை பிடிக்கிறேன், அடிக்கிறேன், அவன் ஒன்னு அடிக்கிறான், நீ அவன் அடிக்கிறேன். விஜய், ஒரு போலீஸ் படையோட போய் உங்க அப்பாவாலேயே பிடிக்க முடியாத கூட்டத்தை நீ ஒரு ரிவால்வரோட போய் பிடிக்க போறியா? பலம் கையில இருக்கிற ஆயுதத்தை பொறுத்தது இல்லம்மா, நெஞ்சில இருக்கிற துணிச்சலை பொறுத்தது. நீ கொலகாரனாயிட்ட அப்பாவுக்கு பெருமை இல்ல விஜய். அவங்க சகாப்தத்தையே முடிச்சிட்டுதான் நினைக்கிறவங்க உன்ன பார்த்து அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில யாருமே விரோதிங்க இல்ல. அவங்க போட்டிருந்த காக்கி சட்டைக்கு தனப்பா விரோதிங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சமூக துரோகிகளை தானே பழி வாங்கணும். அது இந்த ரிவால்வரால இல்லப்பா, அரசாங்கம் உனக்கு கொடுக்க போற ரிவால்வரால. அதுதான் நீ உங்க அப்பாவுக்கு செய்யக்கூடிய கடம். இப்ப அம்மாவுடைய ஆசையும் அதுதான் விஜய். அம்மா, சட்டத்தையோ போலீசையோ நம்பாதவனா? ஆனா உங்க சந்தோஷத்துக்காக நானும் காக்கி சட்டையை போட்டுக்கிறேன். அரசாங்க தரப்பு ரிவால்வரை வச்சு எங்க அப்பாவை மடமாக்கினவங்களை பழி வாங்கி காட்டுறேன். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, தயவு செய்து உங்க கையை தூக்கி பாருங்க.
லட்சுமிங்க வா. என்னنا உனக்காக தான் நம்ம போட்டோம். ஆமா அப்புறம் பஸ்ல போனா என்ன அர்த்தம்? சாரினா இந்தா சாவி. ஹாய் திலீப். ஹாய் லட்சுமி. என்ன லட்சுமி நான் உனக்காவே பஸ்ல வரேன். நீ ஏன் வரல? எங்க அண்ணா எனக்கு புதுசா மொபெட் வாங்கி கொடுத்திருக்காரு. இனிமே அதல தான் வருவேன். இஸ் இட் வெரி குட் வெரி குட். உனக்கு மொபெட் கூட ஓட்ட வருமா? ஓ வருமே. தங்கச்சி வர படிக்க வைக்கணும் என்ன பண்றது தெரியல சரிங்க என்ன உள்ள தள்ளிடுவானா ஏன் ஆளுங்களை உள்ள தள்ளக்கூடிய அளவுக்கு துர்ச்சக்கார போலீஸ் ஆபீசரா எத்தராஜ் யார் அவன் அதான் டிஜே இருந்தார உங்க ஃப்ரெண்ட் நித்யானந்தா அவரோட சன் விஜய் வாரிசு உருவாகுதோ புதுசா பதவிக்கு வந்திருக்கிறான்ல வேகம் இருக்கத்தான் செய்யும் எழுந்திருப்பா என்னங்க என் கண்ணே பற்றும் போல இருக்கு இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க பாத்தீங்களா என்னுடைய ஸ்மார்ட்னஸ் பார்த்து தானே நீ என்ன காதலிச்ச அதே ஸ்மார்ட்னஸ் அவனுக்கு வராம போயிடுமா என்ன விஜய் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க இனிமே இந்த நாடுதான் உன்னுடைய வீடு என்னமா டாடி ஐ வாண்ட் டு கெட் மேரீட் வெரி குட் மாப்பிளைய நான் பார்க்கணுமா இல்ல நீயே பார்த்துட்டியா நான் பார்த்துட்டேன் ஆனா நீங்க தான் போய் ஃபிக்ஸ் பண்ணனும் ஏமா அந்த அதிர்ஷ்டக்கார பையன் யாரு வேற யாரும் இல்ல டாடி டிஜி நித்யானந்த் அங்கிளோட செகண்ட் சன் பேரு திலீப் என் கூட காலேஜில் படிக்கிறாரு உன் பர்த்டேல கூட எக்ஸாக்ட்லி நாய்க்கு பயந்துட்டு மரத்து மேல இருக்காரு அவரே தான் நாய்க்கு பயந்தவன் உனக்கு பயப்படாம இருப்பானா நீ கவலைப்படாதம்மா நாளைக்கே போய் அந்த டிஐஜிய சம்மந்தி ஆக்கிட்டு வர்றேன்
கூப்பிட்டீங்களாப்பா? மகனே, என்னுடைய 30 வருஷ போலீஸ் அனுபவத்தை 30 பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். இதை நல்லா படிச்சுக்க, உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுதான்ப்பா நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சொத்து. ரொம்ப நன்றிப்பா. அப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். இப்படி நான் வீல் சேர்ல உட்காரத்துக்கு காரணம் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அதானே யாரோ சில துரோகிகள் நம்ம நாட்டு ராணுவ ரகசியங்களை வெளிநாட்டுக்காரவங்களுக்கு விற்க முயற்சி பண்றதா செய்தி கிடைச்சது. ஆத்திரம் அடைஞ்சனா எனக்கு பாதுகாப்பு வேணுங்கிற நினைவே இல்லாமல் தனியா ஓடுனேன். கிருஷ்ணபிரசாத் தான் சுட்டான். நான் ரிப்போர்ட் கொடுத்தேன். ஆனா அவன் அதே நாள் அதே தேதி டெல்லியில தங்கியிருந்ததா எவிடன் கிரியேட் பண்ணி போலீஸ்காரனைய பொய்யனாக்கிட்டு தப்பிச்சிருக்கான். என் பக்கம் சாட்சி இல்லாம போச்சு. ஆக தேச துரோகிகளோட உறவு வச்சுக்கிட்டது என் கால் போனதுக்கு காரணம் எல்லாமே கிருஷ்ணபிரசாத்தும் அவருடைய நண்பர்களும். வாங்க வாங்க, பெரியவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உட்காருங்க. அப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும், ஆனா தம்பிக்கு? ஓ, தெரியுமே, ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஊர்ல புதுசா ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சா அது உங்களதா தான் இருக்கும். ஸ்டேட்ல இருந்தோ இல்ல சென்ட்ரல்ல இருந்து ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டா அது உங்க தலைமையில தான் நடக்கும். ரேஸ்கோ சங்க தலைவரும் நீங்க தான், வியாபாரிகள் சங்கத்துக்கும் தலைவர் நீங்க தான். இப்போ நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இது உங்க அப்பா அம்மாட்ட பேச வேண்டிய விஷயம், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இப்பெல்லாம் நாங்க அப்பா கஷ்டப்படுத்துறது இல்ல. எதுவா இருந்தாலும் அம்மா நானும் சேர்ந்து முடிவெடுத்தா அதுக்கு அப்பா சம்மதிச்சவர். ரொம்ப நல்லதா போச்சு. அம்மா, இந்த தட்டை வாங்கிட்டு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா? என்னுடைய ஒரே பொண்ணு உங்க சின்ன பையன் திலீப்பை விரும்புறா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா திலீப்பை தான் பண்ணிக்குவேன்னு முடிவா சொல்லிட்டா. தாய் இல்லாத பொண்ணு, நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ரெண்டு ஃபேமிலியும் ஒரே ஜாதி இல்லையா? ஜாதிய பத்தி பேசுற காலம் இல்ல இது. ஆனா குடும்பத்தை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா குணத்துக்கும் குலத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. இது எங்க தாத்தாவோட அப்பா ராவ் பகதூர் ரங்கதர் ஹைகோர்ட் ஜட்ஜ் இருந்தார். இவரோட குடும்பத்துல சிலரை கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு குலகாரனுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல சொல்லி மிரட்டினாங்க. அவர் வளைஞ்சு கொடுக்கல. தர்மத்தின் பக்கம் நின்று அவரை கோர்ட் வாசல்லயே சுட்டு கொண்டுட்டாங்க. இது எங்க தாத்தா ஜெனரல் சக்கரவர்த்தி, பாம்பீர் சக்கர விருது வாங்கினவர், போர்க்களத்துல வீர மரணம் அடைஞ்சவர். இது எங்க தாத்தாவுக்கு தம்பி சர்தார் வேதரத்னம், அண்ணல் காந்தியோட சுதந்திர போராட்டத்தை கலந்துகிட்டவர், வெள்ளக்கார துப்பாக்கி குண்டுக்கு பலியானவர். இது எங்க பெரியப்பா எஸ்பி சௌத்ரி, தங்க பதக்க வாங்கின இவரை தமிழ்நாட்டுல தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. தேச துரோகியா மாறிட்டான்னு தெரிஞ்சதும் தன் ஒரே மகனை சுட்டு கொண்டவர். இவங்க எல்லாருமே பிறந்த மண்ண முதல் தாயாவும் பெத்தவளை ரெண்டாவது தாயாவும் நினைச்சு வாழ்ந்தவங்க. ஆஹா, இவ்வளவு பெரிய குடும்பத்துல என் பொண்ண கொடுக்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவசரப்படுறீங்களே. எங்க பரம்பரையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்க பரம்பரையை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டாதானே பொண்ணு எடுக்க ஈஸியா இருக்கும். எங்க பரம்பரை? நீங்க கஷ்டப்படுறீங்க, நானே சொல்றேன். உங்க தாத்தாவோட அப்பா ஒரு ஓலை குடிசையில
ஒன்பது உருப்படிகளை வச்சுக்கிட்டு பிசினஸ் நடத்திட்டு இருந்தேன். எங்க தாத்தா கொஞ்சம் பரவாயில்ல, அதே பிசினஸ ஒரு ஓட்டு வீட்டுல நடத்தினாரு. உங்க அப்பா ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல்ல சூதாட்டமும் தொப்புள் சுந்தரி டான்ஸும் சேர்த்துல நடத்தினாரு. நீங்க சின்ன வயசுல கட்டுமரத்துல மீன் பிடிக்க போறவங்க கூட சிநேகிதமா இருந்தீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு போட்டை வாங்கினீங்க. அந்த போட்டை வச்சு நீங்க என்ன செஞ்சீங்களோ, ஆயிரம் ரெண்டாயிரம் பேசுன நீங்க கோடி கணக்குல புரட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. இத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தா இதைய நான் சொல்லி காட்டுறியா? இல்ல, கக்கி சட்டக்காரன் குடும்பத்துக்கும் கள்ள கடத்தல்காரன் குடும்பத்துக்கும் எப்படி ஒத்து போகும்னு கேக்குறேன். வீடு தேடி வந்திருக்கிறேங்கிற எகத்தாளத்துல பேசுறியா, இல்ல யூனிஃபார்ம்ல இருக்கிறவங்கள திமிர்ல பேசுறியா? இந்த ரெண்டுமே இல்லன்னா உங்ககிட்ட நின்னு பேசிட்டு இருக்க மாட்டேன். கொஞ்சம் விளையாடி பார்த்திருப்பேன். எங்கிட்ட விளையாடுனவங்க என்ன ஆயிருக்காங்கன்னு தெரியும் இல்ல? தெரியுமே, எங்க வீட்டு மாடியிலே ஒருத்தர் வீல் சேர்ல இருக்காரு. கிருஷ்ண பிரசாத், நான் இந்த காக்கி சட்டை போட்டதுக்கு காரணமே உன்னையும் உன் கும்பலையும் ஒழிச்சு கட்டத்தான். சவாலா? சரியான ஆம்பளையா இருந்தா அதை ஏத்துக்க. ஏத்துக்கிறது என்ன? எதிர் சவாலே போடுறேன். என்ன, இன்னும் மூணு மாசத்துக்குள்ள உன்னை போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ண வைக்கிறேன். உன் காக்கி சட்டையை கழட்ட வைக்கிறேன். மூணு மாசம் என்ன, இன்னும் பத்தே நாள். உன் கையில விலங்க மாட்டி நாய் எடுத்துட்டு போற மாதிரி நடுவுலோட்டுல நான் எடுத்துட்டு போல நான் இந்த பரம்பரையில பறக்கிறேன். பாத்துடலாமா? பாத்துடுவோம். ஹலோ மிஸ்டர் நித்யானந்தம். வாங்க மிஸ்டர் கணேஷ். ஹலோ விஜய், உட்காருங்க. சார், டெல்லி ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கார் மிஸ்டர் ஆனந்தமோகன். ஆனந்த், உட்காரு. தேங்க்யூ சார். கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் நித்யானந்தம். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்ககிட்ட நேர்ல கொடுக்க சொல்லி டெல்லியில இருந்து ஹோம் மினிஸ்டர் அனுப்பிச்சிருக்காரு. இந்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? எஸ் மிஸ்டர் நித்யானந்தம், நீங்க உங்க கால்களை இழந்துட்டாலும் உங்களுடைய சேவையும் திறமையும் இந்திய அரசு இழக்க விரும்பல. அதனால உங்களுக்கு ஒரு பொறுப்பான பதவியை கொடுத்திருக்காங்க. எஸ், இந்தியாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு சீஃப் அட்வைசரா உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஹார்ட்டியஸ்ட் கங்கராச்சுலேஷன்ஸ். மிஸ்டர் நித்யானந்தம், இத கால மாட்டிக்கிட்டு நடந்து பழகிட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல நல்லா நடக்கலாம். நம்முடைய இந்திய எல்லைப் பகுதியிலே அந்நிய நாட்டு ஆயுதங்கள் அளவுக்கு அதிகமாக குவிக்கப்படுவதாக நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த பக்கத்திலிருந்தும் திடீர் தாக்குதல் ஏற்படலாம். அதை நாம் எப்படி சமாளிப்பது, அதுதான் நம்முடைய பிரச்சனை. மிஸ்டர் கண்ணா, உங்கள் கடற்படை ரோந்து படகுகள் மாப்பிள்ளடா மச்சான்,
உங்க லாபத்துக்காக இவங்க வாழ்க்கையை பாழாக்குறீங்களே உருப்பிடுவீங்களா சார் கெட்டு போங்க நாங்க அவங்க கூப்டோம் நூத்துளோட வார்த்தமா யூல் யார் கூப்டாங்கன்னு இப்ப புரிஞ்சிடும் மிஸ்டர் பாண்டியன் இவங்க அரெஸ்ட் பண்ணுங்க 1 மினிட் சார் எதுக்காக இவங்க அரெஸ்ட் பண்ணா சட்டவிரோதமா போல மாத்திரைகளை உங்க ஹோட்டல்ல விக்கறீங்களே அதுக்காக அதுக்காக நீங்க ஹோட்டல் முதலாளி அரெஸ்ட் பண்ணனும் எங்க மாதிரி கஸ்டமர்ஸ் அரெஸ்ட் பண்ணா எப்படி சார் எப்படி சார் கஸ்டமர் சார் நான் தான் இந்த ஹோட்டல் முதலாளி இதோ அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் நாகராஜ் நைட் கிளப்னு பேரு நடத்துறவர் பொன்னுசாமி வினாவி பேர்ல நடக்குதா சட்டா எங்களுக்கு தெரியும் கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு தான் மிஸ்டர் நாகராஜ் உங்களை மாதிரி போலீஸ் ஆபீசரை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு எட்டு நாள் தேவையில்லை எட்டு நிமிஷம் கூட போதும் மச்சான் இதுல ஆறு குண்டு இருக்கு இந்த ஆறையும் காலி பண்ண எனக்கு ஆறே வினாடி போதும் உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் மிஸ்டர் பாண்டியன் உள்ள என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் சீல் வைங்க எஸ் சார் வாங்க போடா பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அபின் கஞ்சால அவங்க கிட்ட மாட்டிடுச்சு பொருள் போன அப்புறமா இல்ல இப்ப போலீஸ்கார நுழைஞ்சிட்டானே இப்படி ஒவ்வொருத்தனா துணிஞ்சு நுழைய ஆரம்பிச்சுட்டா நம்ம தோட்டத்து பங்களாவில் இருக்கிற சரக்கு எல்லாம் உடனே இடம் மாத்திர வேண்டியதுதான் அங்க மட்டும் கோடி ரூபாய்க்கு மேல சரக்கு இருக்கு இவன் தான் வேட்ட நாய் மாதிரி சுத்திட்டே இருக்கிறானே எங்க மாத்துறது சார் ஒரு ஐடியா அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் லாரி வச்சிருக்கான் அந்த லாரியை நாம என்கேஜ் பண்ணிட்டா சரக்குகளை ஈஸியா வேற இடம் மாத்திரலாம் அவன் பேர் மோகன் டே ட்ரிப் ஷீட் எடு மோகன் நல்லா வேண்டாம் என்ன விஜய் எந்த பக்கம் பார்த்தாலும் போலீஸ் செக்கிங் ஜாஸ்தியா இருக்கு சில பெருச்சாளிகளுக்கு பொறி வச்சிருக்கோம் மாட்டிக்கும் நம்புறோம் ஏன் செக் பண்ணலையா என் ஃப்ரெண்ட் மோகன் எந்த சட்ட விரோதமான காரியத்தையும் செய்ய மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ புறப்படு அப்படியா வெரி குட் சுகுமார் உன்னுடைய பிளான் சக்சஸ் மோகனுடைய லாரியில நம்முடைய சரக்கு செக் போஸ்ட தாங்கிடுச்சு இது என்னுடைய அன்பளிப்பு உன்னுடைய ஐடியாவுக்காக தேங்க்யூ சார் சார் உங்க போட்டோ இருக்கிற இந்த டாலரை நான் சாகர வரைக்கும் கழட்டவே மாட்டேன் ஏன்பா கதவை சாத்துறீங்க அவசியம் வழங்க சொல்லணுமா ஏய் வேலையை பாருங்கடா உனக்கு தெரியாம உன் லாரியில கடத்தல் பொருள் கொண்டுட்டு வந்திருக்காங்க நிஜமாவா ஆமா இந்த இடத்தை கண்டுபிடிக்கத்தான் செக் போஸ்ட்ல உன் லாரியை செக் பண்ணாம நினைச்சேன் இன்ஸ்பெக்டர் இது உங்க ஏரியால வீணா வம்புக்கு வந்தீங்க கைய கால முடிச்சு அமிச்சிருவோம் ஒழுங்கா ஓடு போய் சேருங்க டேய் கஸ்மாலா நான் போட்டிருக்க காக்கி சட்டைக்கு தான் இந்த ஏரியால இந்த கைக்கு இல்ல இது இஷ்டத்துக்கு விளையாடும்
நையாண்டு மேளத்தைக் கேளு நான் தானே தென்பாண்டியாளு அண்ணாச்சி எல்லாம் ஒன்றாச்சி தந்தாரையா சேரிக்குள்ளே எல்லாருக்கும் செல்லப்பிள்ளே பாத்துப்போ
முடிச்சுக்கிட்டாங்க உங்க வம்சத்துக்கே வாரிசலாம போய்டுண்டா இங்கேயே உன்னை சமாதி ஆக்கிடுவேன்டா சரியான ஆம்பளை அந்த அதச்சேடா பாக்கிச்சு கட்டுங்கடா எவ்வளவு குறுக்க வந்தீங்க இங்கே சுட்டு பொசிக்கிற ஜாக்கிரதை இதுதான் எங்கப்பா கைது செய்றீங்க கைது செய்ய வாரண்ட் இருக்கான்னு கேளுங்க காட்டுறேன் காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா கோர்ட்டுக்கு வாங்க போலாமண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே நீ ஜீப் எடுத்து ஸ்டேஷனுக்கு போ நாம எப்படி போறதுன்னு யோசனைய போலீஸ் ஸ்டேஷன் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான் ஜாலியா நடந்து போமா நாங்க சுலபமா யாரு வீட்டுல சவால் விடுறது இல்ல அப்படி விட்டா ஜெயிக்காம விடுறது இல்ல போலவண்ணே
என்ன எதிர்த்தவனுடைய சாவுக்கு நாளா குறிக்கிறது யமன் இல்லடா இந்த கிருஷ்ண பிரசாத் தான் அந்த யமனையே ஜெயிச்சவன் மார்க்கண்டைய நான் அவனோட வாரிசு எங்க வந்திருக்கீங்க எல்லாரும் அவரை பெயில் எடுத்துட்டு போக வந்திருக்கோம் இவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா இல்ல மொழி போராட்ட வீரரா அவர் நிரபராதி நான்சென்ஸ் சட்டத்துல இருக்கிற சில ஓட்டைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கல்பிரஸ் காப்பாத்த நினைக்கிறீங்களே நீங்க எல்லாம் வக்கீல ஆத்திர பண்ணாதீங்க இன்ஸ்பெக்டர் கைது பண்றது உங்க கடமை காப்பாத்த வேண்டியது எங்க கடமை கோர்ட் ஆர்டரோட தான் வந்திருக்கோம் அவர் உங்களால விட முடியுமா முடியாத மாட்டேன் சொன்ன போகவா போறீங்க ஓகே ஜென்டில்மேன் உங்க விருப்பப்படியே அவரை வெளியே அனுப்புறேன் Mr. KP, you may go. இவர் இந்த ஸ்டேஷனை விட்டு ஓராடி வெளியே வச்சதும் இவரை நான் சுட போறேன் அவரும் சாக போறாரு என்ன அடிச்சு போட்டு தப்பிக்க முயற்சி பண்ணாரு தற்காப்புக்காக சுட்டேன்னு FIR ஃபைல் பண்ண போறேன் வழக்குன்னு வந்தா உங்களை விட திறமையான வக்கீல வச்சு நான் வாதாடுவேன் உங்க கிளையண்ட கூட்டிட்டு போலாமே கம் ஆன் பேசினார் சார் இங்கதான் சார் இருக்காரு சார் எஸ் சார் சார் பட் எஸ் சார் பயம் போட்ட சவால நிறைவேற்றித்தானே கழித்தருவில கையில விலங்கோட இழுத்துட்டு போனானே அவனை வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க சார் போன என்ன லாக்கப்புற தள்ளி அவமானப்படுத்தவனை துடிக்க வைக்கணும் அவன் ரத்தத்தை நான் குடிக்கணும் மெடிக்கல் ரிப்போர்ட் பிரகாரம் உன் தங்கச்சிய கிருஷ்ண பிரசாத் கெடுக்கலையா ஏதோ சொந்த பகை வச்சுக்கிட்டு நான் கிருஷ்ண பிரசாத் அரெஸ்ட் பண்ணி அவமானப்படுத்தினதா நினைச்சு Thank you.
no, be quiet. Like the smoke? Huh? என்ன தெருவில் இழுத்துட்டு வந்த இவனுடைய காலே என் கையில விளங்கு மாட்டன் இவனுடைய கைகளே அந்த மோகனுடைய லாரி பிரேக்க கழட்டி அவனை இங்க வரவழைக்க திருமையில நடந்த இவன் நெஞ்ச கிழிச்சு அந்த லாரி வர பாதையில போடுங்க போலீஸ் பார்வைக்கு லாரி ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேரும் செத்ததா இருக்கட்டும் குடிக்கிறது போலீஸ்கார குடும்பம் ஃபாதர் விஜயனுடைய உடல்ல இருக்கிற காயங்களை பார்க்கும்போது நிச்சயமா அது ஒரு கொலை முயற்சியா தான் தெரியுது அவங்க அப்பா அம்மாவுடைய சாவுக்கு காரணமா இருந்தவங்க தான் இதுலயும் சம்பந்தப்பட்டிருக்கணும் அந்த கொடியவங்களை நாம கூட்டத்தோட பிடிக்கணும்னா விஜய் இறந்துட்டதாகவே இருக்கணும் லாரி மோதியதால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜய் சாவு போலீஸ் ஆபீசர் விஜய் லாரி விபத்தில் அகால மரணம் அடைந்தார் லாரி டிரைவர் மோகனும் அதே இடத்தில் பலியானார் லாரியில் பிரேக் பிடிக்காததனால் இந்த விபத்து நடந்ததாக புலன் விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது இறந்த போலீஸ் அதிகாரியின் நினைவாக நாளைய தினம் இரங்கல் கூட்டம் நடக்கவிருக்கிறது விஜய் மயங்க கிடந்த உடனே இந்த குழந்தை தான் பார்த்துச்சு இந்த குழந்தை பேரு பிரீதா இந்த குழந்தை நான் தான் வளர்க்கிறேன் பிரீதா பிரேயருக்கு நேரமாச்சு நீ போமா ஜேம்ஸ் இந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் சொப்னாவோட ஞாபகம் வருதா இந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வரும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற நல்ல குணம் உன்ன மாதிரியே உன் குழந்தைக்கு இருக்குப்பா She's very sweet girl. Thank you.
வெளியில மழை பெய்யுது. அதுக்கு என்ன? காத்து வேற. ஜில்லுன்னு அடிக்குது. ஏய், என்ன கிண்டல் பண்றீங்க? நீங்க எவ்வளவு அவஸ்தப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு இப்போ என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன பேசாம இருக்கீங்க? ஹலோ? ஹலோ? கட்டாயிச்சா? விஜய்? போன டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்களா? ஹலோ? ஹலோ? விஜய்? விஜய்! சொப்னா! நான் இங்க இருக்கேன். அதுக்கு எல்லாமே தோதாச்சுதோ என்னாச்சு ஏதாச்சுதோ அதுக்கு எல்லாமே தோதாச்சுதோ
இது சொப்னாவுட டேரி. இதை படிச்சு பாரு, உனக்கு எல்லாம் புரியும். எனக்கு பிரேயர் நேரமாச்சு, நான் அப்புறமா வரேன். நீங்க போனதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில எழுந்திருக்கும் போது சரியான முறையில் அறுவை சிகிச்சை செஞ்சிட்டா இந்த பிரெயின் டியூமரை சரிப்படுத்தல. என்னோட வியாதி உங்க எதிர்காலத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அதனாலதான் ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு நாடகத்தை நடிச்சு. ஆனா உங்களுக்காக நான் நாள் கணக்கல இல்ல வாரக்கணக்கில் அழுதுகிட்டே இருந்தேன். என் அழகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு நாள் கழுத்துல தாலி இல்லாம வயத்துல குழந்தையோட நிக்கிற துரசாமி மகன் நாலு பேருக்கு தெரிஞ்சா என் மான மரியாதை எல்லாம் என்ன ஆறு? என்ன பத்தி கூட நீ கவலைப்பட வேண்டாம். உன் தங்கச்சியை பத்தி யோசனை பண்ணிப்பார். இந்த அசிங்கம் வெளியே தெரிஞ்சா இவளை எவன் கட்டிக்குவான்? ஏன் குத்துக்கல்லாட்ட நிக்கிற? முடிவா சொல்றேன், கருவை கலைச்சிட்டு இந்த வீட்டுல இருக்கிறதா இரு. பெத்த பாவத்துக்காக சோத்த போட்டு தொலைக்கிறேன், இல்ல எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் தொலை. யார் மணி? சொப்னா. ஜேம்ஸ். எந்த ஜேம்ஸ் என்னால விஷம் சாப்பிட்டாரோ அதே ஜேம்ஸ் தான் என்ன காப்பாத்தினாரு. கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஆசை வருமா? இந்த பாவிக்கு அப்படி ஒரு ஆசை வந்துச்சு. எப்படியாவது உங்களை ஒரு தடவை பார்க்கணுங்கிற ஆசை. ஜேம்ஸ் என்னை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப நீங்க போலீஸ் ட்ரைனிங்க்கு போயிருந்தீங்க. ஏமாற்றத்தோடு திரும்பி வந்த எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. ஒரு நாள் குழந்தையோட நான் கொஞ்சிக்கிட்டு இருக்கும் போது சொப்னா ஒரு சந்தோஷமான செய்தி, நம்ம விஜய் பத்தி பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. நேர்ல பார்க்க முடியாதுனா உங்களை போட்டோல தான் பார்த்தேன். போலீஸ் ட்ரெஸ்ல நீங்க கம்பீரமா இருக்கீங்க. என்ன எடுக்கப்பா போன் பண்ணி இங்க வர சொல்லீங்க? குட் ஜோக். ஏங்க போன்ல விளையாடுந்து போறானே கிரவுண்ட்ல வேற வந்து விளையாடுறீங்களா? நீங்க தானங்க போன் பண்ணி கிரவுண்டுக்கு வர சொன்னீங்க. அப்போ வேற யார் போன் பண்ணாங்க? சார் என்ன அங்க பாருங்க. Thank you.
நல்ல சமயத்துல எங்களை காப்பாத்தினீங்க. நீங்க இங்க வரலன்னா இவன் எங்களை அடிச்சு கொண்டிருப்பான். யார் இன்ஸ்பெக்டர்? இவன் ஒரு ஆயுத தண்டனை கைதி. ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். யாரோ இலவச கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இவன் தங்கச்சி அடைச்சுக்கிட்டு போய் கற்பழிச்சு கொலை செஞ்சுட்டாங்களாம். அதுல இருந்து இலவச கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களை கண்டா இவனுக்கு வெறி வந்துடும். இவனை கூட்டிக்கிட்டு போய் நல்ல ஸ்ட்ராங்கான பூட்டா போட்டு பூட்டி வைக்க. கவலைப்படாதீங்க சார், இனிமே இவன் ஜெயில இருந்து தப்பிக்கவே முடியாது. கம் ஆன். எவ்வளவு மனத்தலமான காரியத்தை செஞ்சிருக்கிறேன். அவங்க மூணு பேரை கொண்டுட்டா உன் வெறி தீந்துரும். ஆனா அவங்கள சுத்தி யார் இருக்காங்க, அவங்க என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்காங்கன்றத கண்டுபிடிக்க முடியாமலே போயிருந்திருக்கும். இப்படி அவசரப்பட்டு தான் உங்க அப்பாவை இழந்தேன், உங்க அம்மாவை இழந்தேன். நல்லவேளை இன்ஸ்பெக்டர் சாமர்த்தியமா ஒரு பொய் சொன்னதுனால இப்ப நீங்க இருக்கிற. இல்லனா நான் மடையனா இருப்பேன், என் திட்டமெல்லாம் அப்செட் ஆயிருக்கும். சாரி சார், ஆத்திரத்துல என்னையும் மீறி அப்படி ஒரு தவறு செஞ்சுட்டேன். விஜய், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். ஆனா நீ ஏத்துக்கிட்டு இருக்கிற இந்த பொறுப்பு முடியற வரைக்கும் பொறுமையும் நிதானமும் உனக்கு ரொம்ப அவசியம். எஸ் சார், இனிமே அப்படி ஒரு தவறு நடக்காது சார். லைட் போடு. காலில் மணி கட்டிய கள்ளன் இந்த போட்டோல உள்ளவரை பார்க்கணுமே. அதுக்கு ஒரு வழி உண்டு. குறைச்சு விஷம் கூடி அல்லங்க பாயிண்ட தமிழ் கேளு, மேல போலாம், அவனை பார்க்கலாம். முட்டை மாடிக்க ஐயா ரெட்டு மாதிரி முடி வளர்த்து அறிவிலையோ? என் ஸ்நேகிதன் செத்து போய் காலேஜில் ஞானம் இவனுக்கு இவ்வளவு க்ளோஸ் ஆனது. காலேஜ் பூரா இவனுக்கு ஃபீஸ் ஞானானு கட்டியது. காலேஜில் புக்ஸ் பூரா ஞானானு வாங்கி கொடுத்தது. இவ்வளவே எங்க லவ்வரை தியாகம் செஞ்சு அவனுக்கு கொடுத்து அவன் போய். அடோ, இந்த காலேஜ் வர்றது நாலேஜுக்கு மட்டும் இல்ல, குறைச்சு பிரஸ்டீஜும் தேவை. டெஃபினட்லி. அடா, என்ன இது? எந்த கண்டினியூட்டி சென்டர்ஸ் அவடன்னு வரணும். ஹூ ஆர் யூ? அரக்கும் நீ, அரக்கும் நீ. என்னடா சங்குடி? அப்படியே இருக்கட்டும். என்ன கொண்டுட்டு நான் எதிரிங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள பழி வாங்கவே இந்த மார்வேஷத்துல வந்திருக்கேன். சங்குடி, என் வேலை முடியற வரைக்கும் நான் உங்கூட தான் தங்க போறேன். எனக்கு இதுல ஒன்னும் ஒப்ஜெக்ஷன் இல்லை. பட்சே வீடு தாவூத் பாயின் வீடு. தாவூத் பாய் எனக்கு அப்பா மாதிரி. அரே, ஓய்ங்க வாடகை குடுக்கறது இல்ல, கேட்டா புள்ள மாதிரின்னு சொல்லிடுவோ. அதுல நான் உரிய போறதோ அப்பா. உங்களுக்கு ஆட்சி பண்ணல அங்கே தங்கலாமா? இந்த பேமானி தோஸ்து நம்பல் தோஸ்து. நம்பருக்கு வீடு, நிம்பலுக்கு வீடு. இன்னும் சமைக்கல. இந்த சாதாரண விழாவுக்கு டெல்லி அமைச்சர் நான் ஏன் அழைச்சிருக்கேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாதில்ல? இதுக்காகத்தான் அவர் திரும்பி போகும்போது மந்திரி பொட்டியோட பொட்டியா இடியும் வச்சுட்டா இவ்வளவு வைரங்களும் பத்திரமா டெல்லி போய் சேர்ந்துடும். அங்க நம்மால் மந்திரிக்கு மாலை போடுற மாதிரி வந்து இதை எடுத்துக்கலாம். புரிஞ்சதா? அனாதை பெண்கள் காப்பகம் திறப்பு விழா. நாமளும் இந்த விழால கலந்துக்கிறோம். மாண்புமிகு மத்திய அமைச்சர் அவர்கள் எனது வேண்டுகோளுக்கு இணங்கி இங்கே வந்ததற்காக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அனாதை பெண்கள் காப்பகம் ஆரம்பிப்பதற்கு காரணமே நமது நாட்டில் நலிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான சகோதரிகளின், ஏன் கோடிக்கணக்கான சகோதரிகளின் வாழ்வை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே பெண்களை பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் ஆடு மாடுகளை போல்
நமஸ்காரம். நீங்கள் எங்களை ஸ்தலத்தில் பேசி வளர நாளாயி. ஒரு நாலு வார்த்தை பேசியால் மதி, ஆட்கார் எல்லாம் காத்து கொண்டிருக்கு. நான் மாலையை போடுறா, வாங்கி ரெண்டு நாளாச்சு. தாய்மார்களே, அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த தொகுதியிலே நீங்க சொன்னபடி இல்ல, பாதிதான் இருந்துச்சு. பாதியா? ஒரு பேக்ல இருந்தது. யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. மந்திரிக்கு நம்ம மேல சந்தேகம் இல்லையே. சரி போனவி, உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். பாய், உள்ளடி அடிக்காத. எடோ, இது அத்தனையும் ஒரிஜினல் டைமண்ட்ஸோ? அரே புத்து, கண்ணாடி கல்லா இருந்தா ஏன் கருத்துதோ? தூரு போயிட்டு வரணும். எடோ, ஞாபகம் செய்யாமோ? இந்த டைமண்ட்ஸ் அத்தனையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளாம். பின்ன எந்தினா நான் காலேஜ் போகணும். ஞானையும் காலேஜை வாங்கி ஞானே பிரின்சிபல் ஆகும். பாய், நினக்கு ஒரு டைமண்ட் தரா, நீ ஒரு சாயாகடை வச்சுக்கோ. அரே வங்கிட்டக்கே, டீக்கட புத்தி உன்னை விட்டு போறதில்லையே. கர்வெட்டு கடை வச்சா அச்சா பிசினஸ் ஓகா? உள்நாட்டு கலவரத்தை தூண்டி விட போறேன். அந்த கிருஷ்ண பிரசாத் கூட்டத்தை உடைக்க போறேன். ஹலோ, யத்ராஜ், கிருஷ்ண பிரசாத் கிட்ட திருடின பாதி வைரத்தை மரியாதையை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துரு. இல்லன்னா இன்னைக்கு நாயே, நாளைக்கு பேய். உன்னை காப்பாத்த எவனும் வரமாட்டான். யார் நீ? நிழல். நிழலா? என்ன பையனுக்கு டிஃபன்?
எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லடா தயவு செய்து நீங்க எங்களை கொன்னுடுங்க இப்படி மிரட்டாதீங்க என்ன ஏன் சொல்றீங்க சத்தியமா அந்த வைரங்களை நாங்க எடுக்கல அத பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது உங்களுக்கு தெரியும்னு யார் சொல்லுது இந்த லெட்டர் பாருங்க இந்த டேப் கேளுங்க எனக்கு போன்ல மிரட்டல் வந்துச்சு உங்களை மிரட்டின அதே நிழல் தான் இதையும் செஞ்சிருக்கணும் ஆனா என் வீட்டுக்குள்ள அவன் நுழையணும்னா இங்க இருக்கிற யாரோ அவனுக்கு உதவி செஞ்சிருக்கணும் இங்க இருக்கிற வேலைக்காரங்களுக்கெல்லாம் 3 மாச சம்பளத்தை அட்வான்ஸா கொடுத்து வீட்டுக்கு அனுப்பு புதுசா 2 பேரை வேலைக்கு வர சொல்லியிருக்கேன் நீங்க பார்த்து சரின்னு சொன்னா சேர்த்துக்கலாம் வரச்சல் வாங்க என்ன பேரு வீரையா சூரையா அச்சன் பேரு சோமையா அப்பன் பேரு பீமையா அம்மா ஒண்ணு எந்த ஊரு புத்தூர் புறலூர் இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்க தெங்காசி காக்கா கடையில பரோட்டா தட்டி பரோட்டா கெட்டு போய் பின்ன பட்டணம் வந்து கடை வச்சு அல்வா வித்த காசு கிடைக்கும்னு சொல்லி பட்டணம் வந்து கடையும் கிடைக்கலே காசும் செலவாச்சு கடலோரம் போனா கன்னியாகுமரி வரும்னு சொன்னாங்க கன்னியாகுமரி வரலே 2-3 குமரி பனியன் ஜட்டியோட வந்து பின்ன இயாள் வந்து வேலை வேணுமான விழிச்சோ ஞாங்க ஆமான்னு பறஞ்சோ இவட வந்து வேலை கொடோ டவுனுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு புதனோட புதன் 9 அதே வியாழனோட சேர்ந்து 10 நாளாயி சி சார் நீங்கள நாயோ நீயோ சார் பயலுங்க ஊருக்கு புதுசு போல் இருக்கு பட்டணத்து திருமுல்ல நான் பழைய இருக்க மாட்டாங்க இவங்களையும் சேர்த்துக்கலாம் ஓகே சார் வாங்க நாகராஜ் பொட்டி பத்திரம் மறுபடியும் நம்ம ஏமாந்துட கூடாது கவலையே வேண்டாம் மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத் வீரையா இந்த பொட்டியை கொண்டு போய் ஐயா காரணவே ஐயோ இது ஷாரின்ட ஷாமானோ அதான வலிய வெயிட் பின்ன ஒரு பாயிண்ட் நான் விரையா இல்ல சூரையா விரையா வெறும் ஐயோ சீயோ சீயோ ஆடும் உண்மையை சொல்லு காணாம போன இந்த வைரம் உன் கைக்கு எப்படி வந்தது பின்ன டோர் திறந்தப்போ ஈ செல்லு உள்ளே கிடந்தோம் ஹலோ மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத் என்ன அம்மா என்ன தேடுறீங்க சார் இங்க இருக்கு நாகராஜ் பாதி வைரம் மந்திரி காரில மீதி வைரம் உன் பீரோ வெளியா இது எப்படி பீரோக்குள்ள வந்துச்சு எனக்கு தெரியாது உலகத்துல விரோதின்னு ஒரு தனி ஜாதி கிடையாது ஒரு நண்பன் தான் விரோதியா மாறுவான் அப்படி விரோதியா மாறின நண்பனே உயிரோட விட்டு வைக்க கூடாது கடைசியா 7வது ஆசை இருந்தா சொல்லு நண்பனாயிருந்த பாவத்திற்காக நிறைவேற்றி வைக்கிறேன் கற்பூர்த்தாச்சு வேணாலும் சத்தியம் பண்றேன் அந்த வைரங்கள் எப்படி என் வீட்டுக்குள்ள வந்துச்சு ஏமாத்திரவனை கூட மன்னிக்கலாம் ஆனா பொய் சொல்றவனே
மன்னிக்கவே கூடாது. ஐயா, ஐயா, ஐயா. என்ன? ஒரு கள்ளன் நம்மட கார்டனில் பதுங்கி பதுங்கி வந்து நான் பாஞ்சு பிடிச்சே. പിന്നെ നോക്കിയാൽ അയാള് കയ്യിൽ ഈ ഫോട്ടോ ഇരുന്നു. വിചാരിച്ചാ നിങ്ങളുടെ പണത്തിൽ ഒരു ഫോട്ടോ സ്റ്റുഡിയോ സെറ്റപ്പ് ആണാണം. അതാ നന്ദി കിടന്നക്കാ ഇത് ഉങ്ങകിട്ട് കൊടുക്കച്ചൊന്നാൻ വളരെ സുഹാര്യം എന്ന് പറഞ്ഞു. സുഹാര്യം അത് തന്നെ രഹസ്യം. വെളിയിൽ ചൊല്ലണ്ട. இந்த போட்டோ நெகட்டிவ் டெவலப் பண்ண சொன்னவருடைய விலாசம் எத்து ராஜ் ஏழு பொன்மலை வீதி காந்தி நகர். அவருக்கு தெரியாம இந்த காப்பிகளை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். தயவு செய்து என்ன காட்டி கொடுத்துடாதீங்க. என்ன மிஸ்டர் கிருஷ்ணபிரசாத், என்ன ஏதோ அவசரம் பார்க்கணும்னு கூப்பிட்டீங்களாமே? இந்த முதலைகளுக்கு ஒரு நண்பனுடைய சதைய விருந்தா கொடுக்கணும்னு ரொம்ப நாளா பிரார்த்தனை. யார் சதைய கொடுக்கலாம்? மறந்துட்டனே, நீ மறைச்சு வச்சிருந்த நெகட்டிவ் என் கைக்கு வந்துருச்சு. பாத்தியா? நெகட்டிவா? எப்படி வந்தது? ஆச்சரியமா இருக்கா? இது என்ன நெகட்டிவ்? இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு தெரியாம உன் ரூமை வேற யாராவது திறக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப எப்படி இது உன் டைரிக்குள்ள வந்தது? அப்போ இந்த நெகட்டிவ் கேமராவில் எடுக்கப்பட்டது. நீ இல்லைன்னு மறுக்க முடியாது. அதனால உன்னத்தான் முதலே கிட்ட தள்ள போறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ சார். தேங்க் யூ. அங்கிள் இந்தாங்க. தேங்க் யூ. இந்த அங்கிள் நம்ம அப்புறம் பாப்போம். அங்கிள் அது பிச்சி பாருங்க. இங்க கொண்ட இதில் உள்ள டேப்பை உடனே கேட்கவும்.
திட்டத்தில போடுற வட்டத்தில மோதினா மொத்தத்திலே மாட்டுவேன் விட்டத்திலே துணிஞ்சவள் காலடா நாளும் அறிஞ்சவள் நாரடா நான் ஒரு திட்டத்தில போடுற வட்டத்தில மோதினா மொத்தத்திலே மாட்டுவேன் விட்டத்திலே துணிஞ்சவள் காலடா நாளும் அறிஞ்சவள் நாரடா யாருக்கும் மஞ்சிடாத ஆளு வீரத்தில் துள்ளும் இந்த தோடு தொட்டு பார் கொட்டுகின்ற தேடு எந்த பைய என்ன தட்டி கேட்கிறான் நாம் பார்க்கிறேன் சபையிலே ஊழல்தான் நிறைஞ்சது வந்த பஞ்சாங்கந்தாரீதியின் நிழலிலே எனது ராஜாங்கந்தான் நடக்குது கொஞ்சம் நில்லு நில்லு கேட்கிறேன் பதில் சொல்லு ஏன் இந்த தில்லு முல்லு என்கிட்டே வாங்கிக் கொள்ளு உதைக்கிற உதையிலே உண்மை தெரியணும் வெளியிலே நீ கொஞ்சம் நில்லு நில்லு கேட்கிறேன் பதில் சொல்லு ஏன் இந்த தில்லு முல்லு என்கிட்டே வாங்கிக் கொள்ளு உதைக்கிற உதையிலே உண்மை தெரியணும் வெளியிலே பத்து பேர் மத்தியிலே நான்தான் ஒத்தையில் மோதுகிற ஆண்டா கெட்டுக்க என்னுடைய சேதி நான் தாண்டா கட்ட பொம்மன் ஜாதி எந்த பைய என்ன தட்டி கேட்கிறான் நான் பார்க்கிறேன் சபையிலே ஊழல்தான் நிறைந்தது வங்க பஞ்சாங்கம் தான் நீதியின் நிழலிலே எனது ராஜாங்கம் தான் நடக்குது குவ 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 இதான் நிழலா? இல்ல, நிழலே உனக்கு இல்லாதபடி பண்ணிடுறேன். காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார். அடிக்காதீங்க, என்னையே அடிக்கிறீங்க. உன்னை இதுவரைக்கும் உயிரோட விட்டதே உன்னால சில வேலைகள் நடக்கணும்.
யார் நீங்க? நிழல். சார், இது கிருஷ்ணபிரசாத் நாகராஜ மொட்டை மாடியிலிருந்து தள்ளிவிடும் போது எடுக்கப்பட்ட போட்டோ. இது கிருஷ்ணபிரசாத் யத்ராஜ முதலைய கிட்ட தள்ளிவிடும் போது ரெக்கார்ட் செய்யப்பட்ட வெறித்தனமான பேச்சு. பல பெண்களை இலவச திருமணங்கிற பேர்ல வெளிநாட்டுக்கு வித்தரும் கிருஷ்ணபிரசாத் தான். எங்க அப்பா அம்மாவோட சாவுக்கு காரணமும் கிருஷ்ணபிரசாத் தான். இதெல்லாம் சுகுமாரோட வாக்குமூலம். வெல் டன் மை பாய், நீ திரும்ப டியூட்டில ஜாயின் ஆகலாம்னு ஆர்டர் வந்திருக்கு. ஓகே முதலாளி, ஆ சுகுமாரன் போலீஸ் தரப்பு அப்ரூவ்டாய் மாறி. சுகுமார், அந்த விஜய் உயிரோட இருக்கணும். விஜய்? என்ன மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத், எனிதிங் ராங்? எவரிதிங் வென்ட் ராங். போலீஸ் அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. நான் நம்பி இருந்த பெரிய மனுஷங்கள்லாம் என்ன கை விட்டுட்டாங்க. அவங்க உன்னை கை விட்டா என்ன? நான் உன்னை காப்பாத்துறேன். You go to that room. I am just coming. Thank you. Yes, yes. உங்க தனிப்பட்ட விரோதத்துக்காக இவரை நீங்க எரிச்சிட பாத்தீங்க. முக்கியமான பொறுப்புல இருக்கிற இவர் மூலமா ராணுவ ரகசியங்களை தெரிஞ்சுக்க நாங்க திட்டம் போட்டிருந்தோம். அதனாலே ரொம்ப கஷ்டப்பட்டு இவரை காப்பாத்திட்டேன். ராணுவ ரகசியங்களை இவர் சொல்வார் நீங்க நினைக்கிறீங்களா? மிஸ்டர் கிருஷ்ண பிரசாத், இவரை எங்க நாட்டுக்கு கொண்டு போய் அவர் எதிர்காலத்துக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்துட்டா எல்லா ரகசியங்களையும் சொல்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கா. மிஸ்டர் நித்யானந்தா, நடந்ததை மறந்துடுங்க. இனிமே நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ்.
Welcome, Mr. Nityanand. Ivar tha enga chief. Ivar tha ra. Hello. Hello. Ivanga tha enga valvalinga. உலகத்திலே எந்த நாட்டை கவுல்கொள்ளனாலும் நாங்க ஏழு பேர் மட்டுமே போதும். Ask your men to drop their weapons. Drop your weapons. Ask them to come out. Come out! Come on, damn it! Come. என்ன இப்படி திடீர்னு மாறிச்சீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பொழுது விரிஞ்சா நீங்க நம்ப நாட்டை நாங்க உங்களுக்கு கொடுக்க போறது 1 கோடி ரூபாய். எங்க அரசாங்கத்துல கௌரவ விருந்தாளி நீங்க. பைத்தியக்காரா, தேசபிதா காந்தியடிகள் விரும்பி இருந்தா மேல் நாட்டுல வசதிகளோடு வாழ்ந்திருக்க முடியும். ஆனா அவர் போட்டிருந்த சட்டையை கழட்டி எறிஞ்சிட்டு அரை நிர்வாண பக்ரியா இந்த நாட்டு மக்களுக்காகவே உயிர் பிறந்தார். நேருவின் மகள் நினைச்சிருந்தா எங்கேயோ எப்படியோ வாழ்ந்திருக்க முடியும். உங்க சதிகார கூட்டத்தின் 24 கோட்டாக்களுக்கு பலியாகி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சுருக்கமா சொல்ல போனா இந்த நாடுதான் தான் எங்க உயிர். நாடு நாடுன்னு சொல்றியே, இந்த நாடு உனக்கு என்ன செஞ்சிச்சு? அதிகமா சம்பாதிக்க முடியுதா? உல்லாசமா வாழ முடியுதா? எங்க திரும்பினாலும் பஞ்சமும் பட்டினியும் தான். கொஞ்சம் கூட வசதியே இல்லை. வசதிக்காக நாட்டை காட்டி கொடுக்கிறேனே, வரும வந்தா பெற்ற தாய கூட விபச்சாரத்துக்கு அனுப்ப தயங்க மாட்டேன். ரிலாக்ஸ் மிஸ்டர் நித்யானந்தம், எங்களோட ஒத்துவரைக்க சம்மதிச்ச நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு உதவி செய்யறதா? முட்டாள், உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சேன். நீங்க எந்த வழியா இந்த நாட்டுக்குள்ள நுழையிறீங்க? இங்க யார் யார் உங்களுக்கு உதவி செய்யறாங்க? உங்களுடைய தலைமைச் செயலகம் எது? இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சேன். இல்லடா, என் தினடாது வீணாயிட்டு ஒரு ஃபைட்டு. கொஞ்சம் வெறும் you
100. Yes, police control room. Yes, sir. Yes, sir. Okay, sir. Is not our way of life. It's foreign to us and we want to keep it away from us. Certain anti-social and anti-national elements are openly challenging the unity and integrity of our motherland. These same people are helped and given refuge by some foreign powers. Attempts are being made to eliminate me, but I will preserve the unity and integrity of this country till the last drop of my blood. I'm sure that every drop of my blood will invigorate this nation and contribute to its growth.